ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை தான் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். அதாவது சவுதி அரேபியாவில் வந்து இந்த தொழிற்கல்வி தேர்வு திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் பயன் என்னென்னா, திறமையான தொழிலாளர்கள், நல்லா வேலை தெரிஞ்சவங்களுக்கு சம்பளத்தை வந்து ஏற்றி கொடுக்கலாம், அதாவது அதிகமாக வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானு. மேலும் அதாவது திறமையும் இல்லாதவங்க, வேலையே பார்க்க தெரியாதவங்களை நாட்டை விட்டு அனுப்பணும் ஃபைனல் எக்ஸிட் கொடுத்து. ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதன் ஒரு பகுதியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 பிரிவுகளில் அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு 5 பிரிவுகளில் அந்த தொழிற்கல்வி திட்டம் வந்து நடத்துகிறாங்க. அந்த 5 பிரிவு என்னென்னா, பிளம்பிங் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி கார் எலக்ட்ரிசிட்டி ஏரியாவில் ஒர்க் பண்ணுறவங்க, வெல்டிங்லாம் பண்ணுவாங்களே, ஸோ வெல்டிங் பண்ணுறவங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது குளிர்பதனம் மற்றும் ஏர் கண்டிஷனிங், அதாவது ரிஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ இதில் தான். ஸோ இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து யார் சவுதி அரேபியாவுக்கு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து எந்த நாட்டிலேருந்து வெளிநாட்டில் வர்றாங்களோ அந்த நாட்டிலே வந்து தொழிற்கல்வி தேர்வு நடத்தி தான் வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து வர்றாங்க. அதில் பாஸ் ஆனால் தான் அவங்களுக்கு விசா ப்ராசஸிங்கே வந்து பண்ணுவாங்க. பாஸ் ஆனால் அதுக்குரிய சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணுவாங்க. விசா ஸ்டாம்பிங் பண்ணுற இடத்துல அந்த சர்டிஃபிகேட்லாம் இருந்தால் தான் அது அடுத்தடுத்து ப்ராசஸே வந்து செய்வாங்க அப்படின்ற ஒரு தகவல். இப்போ சவுதியில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, சவுதியில் இருக்கிறவங்களும் அந்த டெஸ்ட்டை வந்து செய்து கொண்டு தான் இருக்காங்க. அதில் ஃபெயில் ஆகிட்டால், அதாவது அவங்க ஒரு சில டைம் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு 3 டைம், அதுலேயும் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா எக்ஸிட் கொடுத்து அனுப்பிடுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஏற்கனவே வந்து அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அதாவது உங்களுடைய எக்கமா நம்பரை பயன்படுத்தி உங்களுக்கு வந்து ஸ்கில் வெரிஃபிகேஷன் ப்ரோக்ராம் டெஸ்ட் இருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணுறதும் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம். அதாவது இதில் என்ன அப்டேட்னா, இப்போ ரீசெண்டாக வந்து வங்காளதேச நாட்டுக்காரங்களும் சவுதி அரேபியாவில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. வங்காளதேசத்துலேயும் இந்த தொழிற்கல்வி தேர்வு திட்டம் வந்து இப்போ தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே வந்து பாகிஸ்தானு, இந்தியா போன்ற நாடுகள்லேயும் வந்து இந்த தொழிற்கல்வி தேர்வு திட்டம் வந்து நடத்தி தான் வந்து வெளிநாட்டவர்களை வந்து அழைத்து வந்திருந்தனர். அந்த மாதிரி தொடங்கிட்டாங்க அங்கேயும். இப்போ வங்காளதேசத்துலேயும் வந்து இந்த தொழிற்கல்வி தேர்வு திட்டத்தை வந்து தொடங்கிட்டாங்க. அதன்படி இந்த பிரிவின் கீழே வர வெளிநாட்டவர்கள் வந்து இந்த டெஸ்ட்லாம் பாஸ் ஆனால் தான் வந்து அவங்க வர முடியும். அதாவது அதில் பாஸ் ஆனால் வந்து நல்ல சம்பளம் வந்து கிடைக்கும், பாஸ் ஆகலைன்னா வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அதாவது இந்த திட்டம்லாம் எதுக்குன்னா, சவுதி அரேபியாவில் வந்து திறமையான தொழிலாளர்களை வந்து ஊக்குவிப்பதற்காகவும், திறமையற்ற தொழிலாளர்களை நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்காகவும், சவுதி அரேபியாவுடைய தொழிலாளர் சந்தையை வந்து மேம்படுத்துவதற்காகவும் தான் வந்து ஸோ இந்த மாதிரி அவங்க திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. இதன் மூலமாக திறமையற்ற வெளிநாட்டவர் வெளியில் போயிட்டாங்கன்னா சவுதி குடிமக்களை வந்து அவங்க வந்து நிறையா வந்து வேலைக்கு அமர்த்தலாம்ல. ஸோ அதனாலையும் இந்த பிளான் வந்து செய்திருக்கிறாங்க, விஷன் 2030 அப்படின்றது படி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தொழிற்கல்வி தேர்வு திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் வந்து கமெண்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த தொழிற்கல்வி தேர்வு திட்டம் வந்து இப்போ அதிகமான பிரிவுகளில் வந்து வைத்தால் நிறைய தொழிலாளர்கள் பாஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் சவுதியில் வேலை பார்க்குற சூழ்நிலை ஏற்படும். அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்கன்னா எக்ஸிட் கொடுத்து அனுப்புகிற சூழ்நிலை கூட வந்து ஏற்படலாம். இப்போ வரையும் இந்த 5 பிரிவுகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த 5 பிரிவுகள் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் இந்த இதை வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் வந்து வருகின்ற காலத்தில் வந்து அதிகமான துறைகளில் வந்து அவங்க அந்த தேர்வு வந்து வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நன்றி.